ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் லேர்ன் வித் அபி. வாங்க, இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம். என்ன ஸ்டோரி அப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு ராஜா வாழ்ந்து வந்தார். அந்த ராஜா என்ன பண்ணார் அப்படின்னா, எல்லா நாட்டையும் வந்து போர் புரிஞ்சு அந்த நாட்டை வந்து தன் வசம் படுத்திக்கிட்டு இவர் ரொம்ப வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சு வந்துட்டு இருந்தார். அப்போ ஜெயிச்சு வரும்போது என்ன பண்ணார், ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். அப்போ ஹாப்பியாக இருக்கும் பொழுது ஒரு டைம், ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணார் அப்படின்னா, இவர் வந்து மற்ற நாட்டுக்கிட்ட வந்து தோந்து போயிட்டார். அப்போ தோந்த உடனே அவரால் என்ன பண்ண முடியலன்னா, அந்த வெற்றியை வந்து ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிட்ட அவர், இந்த தோல்வியை வந்து அவரால் வந்து சந்தோஷமாக எடுத்துக்க முடியல, ரொம்ப கவலை அடைஞ்சிட்டார். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணார், நம்ம எப்பயுமே சந்தோஷத்தையே பார்த்துட்டு இருந்தோமே, நம்ம வெற்றியை மட்டுமே நம்ம சந்திச்சுட்டு இருந்தோமே, நம்ம இப்போ வந்து நம்ம தோல்வியை சந்திச்சிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மலை, அந்த மலையில் போய் என்ன பண்ணார், ஒரு உச்சியில் போய் நின்னார். அந்த உச்சியில் நிற்கும் பொழுது, நம்ம இனிமேல் இந்த உலகத்தில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு, நம்ம வந்து இனிமேல் இறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் அந்த ஒரு தோல்வியை தாங்கிக்கவே முடியல. அப்போ தான் என்ன பண்ணார் அப்படின்னா, இப்படி கையெடுத்து கும்பிட்டார் கடவுளை. கையெடுத்து கும்பிடும் பொழுது அவர் கையில் வந்து ஒரு அந்த ஆள்காட்டி விரலில் வந்து ஒரு மோதிரம் போட்டிருந்தார். அந்த மோதிரம் எப்படி வந்தது அவருக்கு அப்படின்னா, அவர் ஃபஸ்ட்டு அந்த வீட்டில் வந்து, அந்த ராஜா வீட்டில் வந்து ஒரு தோட்டக்காரர் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அந்த தோட்டக்காரர் என்ன பண்ணார்னா, ஐயா, நான் இவ்வளோ நாளாக இத்தனை வருஷமாக உங்கள் வீட்டில் நான் வேலை செஞ்சேன், நான் வந்து இனிமேல் வந்து நான் வேலையை விட்டு நான் போகிறேங்கய்யா, நான் வேறு வேலை தேடி போகிறேன், என்னால் வந்து இங்கே செய்ய முடியல, ஆனால் நீங்கள் ரொம்ப என் மேலே அன்பாகவும் பாசமாகவும் இருந்தீங்க, அதுக்காக நான் ஒரு சின்ன பரிசு கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை வந்து என்ன பண்ணார், அவர் வேலையை விட்டு போகும்போது அந்த தோட்டக்காரர் இந்த அரசருக்கு கொடுத்தாரு. அப்போ வந்து அந்த அரசர் என்ன பண்ணார்னா, அந்த மோதிரத்தை அப்போ பார்க்கவே இல்லை, ஏதோ கொடுக்குறாரு அப்படின்னு வாங்கி போட்டார். ஆனால் அந்த இப்போ வந்து நம்ம போய் அந்த மலையில் உச்சியில் நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, இறந்துடணும்னு சொல்லிட்டு போகிறார் இல்லைங்களா. அப்போ போகும்பொழுது தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த மோதிரத்தை வந்து என்ன பண்ணுறாரு, இப்படி பார்க்கும்பொழுது அப்பயும் பார்க்கல, அந்த மோதிரமானது மின்னுது, அவருடைய கண்ணுக்கு எதிராகவே மின்னுது. என்னது இந்த மோதிரம் மின்னுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறியாமலே அந்த மோதிரத்தை பார்க்குறாரு. அப்போ பார்க்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மோதிரத்தில் வந்து என்ன எழுதி கொடுத்துருக்குறாரு அந்த தோட்டக்காரரு, அது ஒரு ரிங்கு மாதிரி செய்யும் பொழுதே அதில் இந்த நிலையும் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த மோதிரத்தில் எழுதியிருக்கு. அப்போ என்ன பண்ணார் திடீர்னு, அப்போ தான் அந்த அரசர் என்ன பண்ணார்னா, அந்த மோதிரத்தை பார்க்குறாரு, என்ன இதில் இந்த நிலையும் மாறும் அப்படின்னு எழுதியிருக்கே அப்படின்ட்டு என்ன பண்ணார், ஓ, அப்போ தான் அவர் ஒரு மனசில் வந்து ஒரு தாட்டு எழும்புது, அப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து தோல்வி அடைஞ்சிட்டோம், அப்போ தோல்விங்கிறதும் மாறக்கூடியது தானே, நம்ம ஏன் போய் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே ஒரு எண்ணம் உருவாகுது. உடனே என்ன பண்ணிட்டாரு, நம்ம வீட்டுக்கு போகலாம், நம்மளால் அடுத்த கட்டத்தில் வந்து அடுத்த முறை நம்மளால் எல்லா நாட்டையும் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ வீட்டுக்கு வந்தவுடனே என்ன பண்ணாரோ, அப்பயும் அவரால் ரொம்ப அந்த தோல்வி அவரால் ஏற்றுக்கவே முடியல. அப்போ ஏற்றுக்க முடியாத சமயத்தில் என்ன பண்ணுறாரு, அடுத்த முறை நம்ம போர் வந்துருச்சு, அடுத்த முறை வந்து போர் புரிகிற அந்த காலகட்டம், இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த தோல்வி அடைஞ்சிட்டுமே அப்படிங்கிற ஒரு வெறியில் போயிட்டு ஃபஸ்ட்டு எப்படி ஜெயித்தாரோ அதே மாதிரி எல்லா நாட்டையும் இவர் தன்வாசம் படுத்திக்கிட்டார். அப்போ என்ன பண்ணிட்டார் இவர், அப்போ அந்த வெற்றி அடைஞ்சிட்டார். வெற்றி அடைஞ்சோடனே அளவு கடந்த சந்தோஷம், அவரால் அப்படியே சொல்லவே முடியல, அப்படி ஒரு சந்தோஷம். அப்போ தான் அவர் நினைக்கிறாரு, திரும்ப அந்த மோதிரம் வந்து திரும்பவும் அதே மோதிரம் வந்து அவருக்கு வந்து கடவுளுக்கு, நான் வந்து ஜெயிச்சிட்டேன், நான் வெற்றி அடைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு கும்பிடும்போது அந்த மோதிரமானது அதில் எழுதுக்கக்கூடிய அந்த வாசகம் வந்து அவர் கண்ணில் தென்படுது. அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த நிலையும் மாறும், அப்போ நம்ம அந்த பார்த்த ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து இந்த தோல்வி அடைஞ்சிட்டுமேனு நம்ம இறந்துருந்தா நம்ம வாழ்க்கையில் இந்த திரும்ப ஒரு வெற்றியெலாம் நம்ம பார்த்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தாராம். இப்போ இது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் இந்த நேரத்துலலாம் நிறைய ஆஃபீஸ் போயிட்டு வந்திருப்பீங்க, ஒரு பர்சனல் ஒர்க்காக கூட போயிட்டு வந்திருப்பீங்க, ஒரு ஃபீல்டு ஒர்க் போயிட்டு வந்திருப்பீங்க, இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், ஃபுல் டே ஒர்க்காக கூட இருந்திருக்கோம், ரொம்ப டயர்டாக இருந்திருப்பீங்க, உடல் அளவில் ஏதாவது ஒரு சோர்வு வந்திருக்கும், சொல்ல முடியாத ஒரு மன உளைச்சலு கூட ஆளாகியிருப்பீங்க. இது எல்லாமே வந்து என்ன ஆகும்னா, இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் முதற்கொண்டு அவங்களுக்கும் இந்த ஸ்டோரி பொருந்தும். ஒரு அன்றாட வாழக்கூடிய
அப்படி நம்ம வாழ்க்கைக்கு இந்த ஸ்டோரி பொருந்தும். எப்படின்னா எதுவும் எந்த ஒரு கஷ்டத்தையும் எந்த ஒரு தோல்வியையும் நம்ம வந்து ஒரு கஷ்டமாக எடுத்துக்காமல் ஒரு சோகமாக எடுத்துக்காமல் இந்த இப்போ இருக்கக்கூடிய நிலை வந்து கண்டிப்பாக மாறும். அந்த ஒரு நிலையானது அந்த ஒரு அந்த சமயத்தில் நடக்கக்கூடிய ஒரு கவலையானது எப்பயுமே நிலையானதல்ல. அதனால் அந்த இந்த ஒரு அந்த கஷ்டமானது எப்பயும் மாறக்கூடிய ஒரு விஷயம் என்று நான் சொல்லிக்கிறேன். அதனால் வந்து எப்பயுமே வந்து எதையும் ரொம்ப கவலையாக எடுத்துக்காதீங்க. இந்த ஸ்டோரி சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் அவருக்கு எப்படி வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து தோல்வி அடைஞ்சு வெற்றியை வந்து சந்தித்தாரோ அதே மாதிரி நம்மளும் உடல் அளவில் பாதிக்கப்பட்டவங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் எல்லோரும் சரி அந்த ஒரு கவலைங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்குள்ளே மறைஞ்சி திரும்ப நம்ம வெற்றிங்கிற ஒரு விஷயத்தை சந்திப்போம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். இந்த நிலையும் மாறும். ஓகேங்களா? தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் டெய்லியும் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ.